யாரா அந்த கிழவன்? இந்த கிழவன் பேர் தான் எரிச் சனா. சோ வரைவஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிழவன் கேர்ந்து ஆட போறோம். இந்த கிழவன் யாருன்னு கேட்டு நிச்சவங்களேன், அகில உலக கிழவ ஸ்டார். என்ன சொல்றேன், அகில உலக கிழவ ஸ்டார் அப்படின்னு கேக்குறீங்களா? புரியுது எனக்கு, நான் அவங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கிழவ சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட். ஸோ இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈரிச் சன். ஓகேங்களா, பேரே வித்தியாசமா இருக்குல்ல, ஈரிச் சன். ஓகே, நம்மளுக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி? லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டியா நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஈஸி. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஈரிச் சன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து 20th century, அதாவது வந்து 20th century வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வயலின் வாசிக்கிறவனா? ஓ அப்படியா, பரவாயில்லையா, இந்த கிழவனை வயலின்லாம் வாசிக்க தருதா? நான் கூட இவன் டெட் பாடி நினச்சேன், இன்னும் கொஞ்ச நாளில் டெட் பாடி ஆகிடுவான்னு நினச்சேன். பரவாயில்லையா, கொஞ்சம் வயலின் வாசி தெரிஞ்சதாக இருக்கான். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10,000 லைக் அடிக்க முடியுமா இந்த வீடியோவில் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிரூபிக்கணும். ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோ 10,000 லைக் வருதான்னு சொல்லிட்டு. ஓகே பார்க்குறோம். ஆ, இந்த வீடு நல்லா பெருசாக இருக்கே, உள்ள நிறைய காசு இருக்குமோ? ஓகே, உள்ளே போயிட்டு இருக்கிற பணத்தை வலிச்சு கொண்டு வர வேண்டியதுதான். ஓகே, வந்து உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்கான். இங்கே ஏதோ ஒரு ட்ரக் இருக்குது, இதில் ஏறி உள்ளே இருக்க பணத்தை போய் வலிச்சுட்டு வந்துடுவோம். குதிரை தம்பியா? ஓகே வந்தாச்சு. எவனாவது இருக்கானா? ஓகே எவனும் இல்லை, இதான் கரெக்டான டைமிங்கு. இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிற பணத்தை வலிச்சுட்டு வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டக்குன்னு போவோம், வாங்க சைலண்ட்டாக போவோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த வீட்டை சுற்றி பார்ப்போம், ஏன்னா அப்போ வந்து திருட வசதியாக இருக்கும். என்ன அது, ஏ யாராவன் அக்களை தூக்கி மக்களை தாக்காதே? ஆனால் பாவி அங்கே பாருங்களேன், ஒருத்தன் பேக்கை காமிச்சிட்டு இருக்கான் ஜிட்டி போடாமல். டேய் ஐயோ, நான் வேறு பார்த்துட்டேனே, ஐயோ கண்ணு வர கூசுது, ஐயோ ஃப்ரெண்ட்லேயும் போடலையா? நல்லவில்ல, அது கொஞ்சம் பார்க்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணுறது நம்மளுக்கு ஏதோ குரோபார் வேணுமா? ஓகே இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது நடுறாது எது, ஐ நீட் ஓ, அது அந்த டோரை வந்து உடச்சி உள்ளே போன போல இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் கேட்குறாங்க. இது நடுறாது, இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்ல இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வழிக்குள்ளே போவோம். என்னது நெட்டு அனுப்பாங்களா இவனுங்க? வேறு ஆனவனா நெட்டு ஆன் பண்ணுன்னு உங்களை ஆடு போட்டுருவானுங்க. எப்படி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருக்கேன். ஓகே வாங்க இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னது முட்டுச்சந்தா? ஓகே, இங்கே வந்து முட்டுச்சந்து. ஏ இறாரா, ஒன்றும் புரியலடாடே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு புரியலங்க. முட்டுச்சந்து போட்டு முட்டுச்சந்து போட்டு ஒன்றும் புரியாதவே பண்ணி விட்டாங்க. இப்போ நான் எங்கே போ அப்பா, இங்கே தான் வலி இருக்குங்க. இது என்னது, ஐயோ இதை ஈரிச் சன்னோட சிலையா? எவனோ ஒருத்தர் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கானா? ஏண்டா இந்த கிழவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாவ போகிறான்னு தெரில, இவனுக்கு சிலை கேட்குதா உனக்கு? ஓ ஒருவேளை இவன் சாவ போகிறான்றது எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அதான் சரி கிளட்டு பாடி, சாவ தான் போகுது, கொஞ்சம் ஏதாவது சந்தோஷப்பட்டு ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. ஓகே இது என்னது, ஓகே குரோபர் எப்போ? ஓகே குரோபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு ட்ரைனேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு கேட்டானுங்க. இப்போ நம்ம ட்ரைனேஜுக்குள்ளே போனோமா அங்கே தான் ஈரிச் சன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ட்ரைனேஜ் நோக்கி போவோம். அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து லைக் பண்ணி விட்ருங்க. ஆ இங்கே இருக்குது பாருங்கள் ட்ரைனேஜ். ஸோ இது இது ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அழித்தூர் அழுத்திவிட்றா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜுக்குள்ளே போயாச்சு. என்ன சொல்கிறோம்னா என்னது, ஐ வில் பி ஏபிள். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படியாவது உள்ளே போகணும், யாரும் என்ன பார்த்துடக்கூடாது, போலீஸ் யாரும் பார்த்துடக்கூடாது, நம்ம இங்கே இருக்கிற பணத்தை வலிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறான். டேய் அங்கே பணம் இல்லடா, ஆல் இண்டியா கிழவ சங்கத்தோட தலைவர் வந்து வெறி கொண்டு வேங்கையாக சுற்றிக்கிட்டு இருக்கா, பைப்பில் வந்து மாட்டிக்கிட்டான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும், நான் கீழே இறங்கினோடனே அந்த மேலே ட்ரைனேஜ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சான். ஸோ இங்கே வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்ல. ஓகே என்ன தராது, ஓ அங்கே பாருங்கள் வயலின். ஸோ அந்த கிழவனோட வயலின் இருக்கான், நம்மளுக்கு வேணும்னா அதை எடுத்து எஸ்கேப் பண்ணலாம், அப்படியே கூட எஸ்கேப் பண்ணலாம். அந்த கிழவன் பார்க்குறான், ஓ இவன் தான் அந்த கிழவனா, ஆனால் தொப்பா அப்படி இருக்குதுடே, என்ன கை இது, என்ன அது கையாக என்ன ஹல்கோட கையாடாடே, அது மனித கை மாரி இல்லைடா, ஏதோ ரெண்டு அதிகமாக இருக்குங்க, இது வழக்கத்தோட ரெண்டு அதிகமாக இருக்குது, யாருக்கு தெரியலையே, அடித்தா ஒரே வழியாக வலிக்கும் போல இருக்குது. ஓகே நம்மளுக்கு வேறு ஆல்ரெடி கொஞ்சம் ஃபீவர் இருக்குது, இவன் அடியில் அடியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஓகே வாங்க நம்ம வந்து பொறுமையாக போயிட்டு என்னென்ன கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணோம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் ஸ்ப்ரே வேணும் போல இருக்குது. ஓகேங்களா, அதை ஓப்பன் பண்ணுறது ஸ்ப்ரே. ஆனால் பாவி வந்துட்டான கிழவன், நல்ல வேலை கொஞ்சம் தப்பிச்சிச்சு. இந்த கிழவன் எப்படியா கண்டுபிடிச்சி வரான், என்னடா அது நாங்கள் அப்படியே யூட்டன் லிஸ்ட் போயிட்டான் தெரியல, ஒரு நாள் பக் ஆகிடுச்சா அவனுக்கு. ஓகே ஏதோ ஒன்று வந்து யூட்டன் லிஸ்ட் அப்படியே போயிட்டான். என்ன அது என்னது,
ஓ இதை வச்சு நம்ம அந்த கேவனை அடிக்க முடியுமா போட்டு வேற லெவலு ஆ கிளம்பிட்டோம் பாருங்களா கேவடா ஆடாடா ஆ நீலாம் ஒரு ஆள் ஆல் இண்டியா கழக சங்கம்னு ஒரு உறுப்பினர் சங்கம் இருக்கு அதுக்கு தலைவர் வேற தலைவர் ஓகே வந்து அந்த கேவனோட சொட்டை தலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லுத்து போட்டாச்சு தலையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோமாவில் இருப்பான் அவன் கோமாவில் இருக்கிற டைமில் வந்து கரெக்டாக அதை நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு ரேர் கீன் வந்து கிடச்சிருக்கு ஓகே இது எதுக்குற இது ராக்கி இது ஓப்பன் பண்ண முடியும் இல்லைங்க இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே தேவைப்படுது ஸோ ராக்கி இது இங்கே யூஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட் நம்ம ஸ்ப்ரே தேடுவோம் ஓகேங்களா ஸ்ப்ரே இங்கே இல்லை ஓகே இந்த லாக்கரில் இருக்கா ஸ்ப்ரே ஓகே இந்த லாக்கர்லேயே ஸ்ப்ரே இல்லை இங்கே இங்கேயும் இல்லை இங்கே ஆனால் பாவி என்னடா ஸ்ப்ரேவே காணும் ஓகே என்னது இது என்னது இதை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அதாவது வந்து ஒரு பேக் ஃபுல்லாக காயின் வேணுமா ஏண்டா காயின் எடுக்கிறதுக்கு காயின் கொண்டு வரணுமா என்னடா பேசுறீங்க இல்லை யாருலே நீ இந்த முட்டா உலகத்தில் என்னையா ஆண்டவா படைச்ச ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களா மார்காமி இப்போ வந்து லைக் பண்ணி விட்டுருங்க 10,000 லைக் விடுஜார்மி கேன் வி கெட் 10,000 லைக் ஐ திங்க் வி கேன் கெட் ஸோ லைக் நவ் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழமோட மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் எடுத்து திருப்பி ஒன்று போட்டுருவோம் ஏன்னா வந்து அவன் அப்படியே குடு 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 ஓடி வரான் ஏதோ இது இது டெய்லி காலங்காத்தில் எழுந்தோடனே நல்லா வந்து குளுக்கோஸ் சாப்பிட்றான் போல இருக்கு அந்த வேகமாக வரான் டேய் அவ்வளோ வேகமாக இருந்தால் நான் இப்போ தான் தப்பிக்கிறது காலங்காத்தில் என்ன சாப்பிட்றோன்னு தெரியல நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு உடம்பு நல்லா தேட்டி வச்சுருக்கான் போட்டு தொப்பையில் ஓகே தொப்பையிலே போட்டாச்சு எவனா கட்டிகிட்டு இருக்கான் ஹெல்ப் ஹெல்ப் ப்ளீஸ் சம்படி ஹெல்ப் அப்படின்றான் டேய் நானே எங்கள் உயிருக்கு தப்பிச்சிட்டு இருக்கேன் சி போராடிக்கிட்டு இருக்கேன் இல்லை உனக்கு வேறு அந்த ஹெல்ப் பண்ணணுமா நீ செத்தா சாவடா ஓகேங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா அது எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டோர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் சீனப்படா சீனப்படா ஓகே இங்கே தானே அந்த டோர் ஆ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுரும் அழுத்தி விடு என்ன இருக்குள்ள ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு கட்டை இருக்கணும் போல இருக்குது ஆல்ரெடி ஒரு கட்டை இருக்குது ஸோ நம்ம இந்த இடத்த வந்து ஹீட் பண்ணோம் ஓகே அப்போ இங்கே ஒரு கட்டை இருக்குது ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இதுக்குள்ளே வச்சிடலாம் ஓகே ரெண்டு வுட்டு வச்சாச்சு வேடா தம்பியா ஓகே வை ஓகே ரெண்டு வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே கோல் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆமாம் பாருங்க ஏன்னா வந்து ஸோ வுட்டை ஹீட் பண்ணுங்க நம்மளுக்கு கோல் வேணும் பார்த்தீங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல் வேணும் அதை போய் டக்குன்னு கொண்டு வருவோம் இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது ஏங்க அந்த சாவி எங்கங்க நான் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சாவி கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா ஐயோ இங்கே தானே இங்கே போட்டேன் ஆ இங்கே இருக்குங்க இங்கே இருக்குங்க ஓகே நல்லா வர நான் கூட பயிட்டேன் ஏதாவது பக் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஓகே சாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது ஓப்பன் த டோர் ஓகே உள்ளே என்ன இருக்குது ஆ இங்கே இருக்குது பார்த்தீங்களா கோல் ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒன்றும் இல்லை அழகாக ஹீட் பண்ணால் போதும் இவன் இந்த ஆல் இண்டியா கழக சங்கத்தோட தலைவன் வரும் ஆயா என்னன்னா அது அடிச்சுட்டு அங்கே பார்த்தீங்களா டே ஒரு ரட்ட ஒரு ரட்ட ஒரு ரட்ட டான்ஸ்ட்றான் கிழவன் டேய் இந்த வயசில் உனக்குலாம் தாயாடா இல்லை இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தாயான்னு கேட்குறேன் சோடா குச்சி வச்சுருக்கோம் பாருங்க அங்கங்கே பார்த்தா சோடா கேனா இருக்குது சோடா குச்சி குச்சி தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா போதை ஏறிச்சு போல இருக்குது அடிச்சுட்டு வந்து டான்ஸ் ஆடுற டேவர சாரி ஐ எம் சாரி ஐ நாட் டெல் யூ ஒன்லி இங்கே பாருங்க கீழே பார்த்தீங்களா சோடா சோடா கேனு இவன் வச்சிருக்க உடம்பு கண்டிஷனுக்கு இவனுக்கு சோடா கேட்குதா சோடா எத்தனை ரெண்டு குடிச்சு அப்படியே உக்காந்துட்டு இருக்கான் கிளட்டு பாடி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து இந்த கிழமை மண்டையிலே ரெண்டு குத்து குத்தி விட்டுருவோம் அதான் கரெக்டு எங்கடா அந்த செங்கல் டே ஆ இங்கே இருக்குங்க ஜஸ்ட் மிஸ் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் இருக்குது இந்த செங்கல் எடுத்து அந்த கிழனோட சொட்டை தலையிலே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தலையை வந்து ஒரு கோமாவுக்கு போயிடும் வாட 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 கிளட்டு பாடி ஐயோ மஞ்சிராடே ஆ சார் பிக் ஃபேன் சார் பிக் ஃபேன் சார் ஒரு ஆட்டோக்காரர் சார் சார் பிக் ஃபேன் சார் உங்கள் பேர் தானே சார் ஆல் இண்டியா கழக சங்கம் உங்கள் சங்கத்தில் நான் சேர ஆசைப்படுறோம் சார் வெறித்தனமான சங்கம் சார் நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுறீங்க நல்லதால பண்ணுறீங்க நீங்கள் கலெக்டு பசங்களா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது இதெல்லாம் ஒரு சங்கம் மாடா ஓடிப்பாங்க நாங்கிட்டு ஓகே அவனை வெறுப்பேற்றி விட்டு வச்சு டக்குன்னு போயிட்டு நம்ம இது எடுப்போம் இவனை எப்படியாவது ஃபஸ்ட்டு அடித்தா நல்லாயிருக்கும் ஓகே அவன் எப்படி டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கான் டக்குன்னு இந்த கோல் எடுத்து நம்ம உள்ளே வச்சிருவோம் எறா கோலை ஓகே கோல் வந்து இங்கே வச்சிருவோம் ஓகே வச்சாச்சா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணுமா ஸோ பைப் 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 எங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இங்கே ஒரு பைப் இல்லை வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த கிழவன செங்கல் எடுத்து மண்டையில் ஒரு போடு போட்டுருவோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த கிழவன் வந்தால் நினச்சவங்களேன் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அழுத்தி அழுத்தி சுற்றிட்டு இருக்கும்போது வந்து கிழவன் பின்னாடி அடிச்சுட்டு அப்புறம் டேட ரட்டட்ட ரட்டட்ட ரட்டட்டான்னு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து லைக்கு ஷேரு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் உங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்காது எங்க அது செங்கல் ஒஞ்சிச்சுங்க ஓ கிழமை வந்து ப்ரூஸ்லி மாரி வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் வந்து ரெண்டாக பிறந்துடா முள்ள இருக்கு அவட பவி இவன் உண்மையிலேயே ஒரு கிரேட்டர் ஓஹோ பரவாயில்லையே நான் கூட பயமுல கொஞ்சம் பாடி வீக்கு நினச்சேன் ஆனால் இவன் பாடி ஸ்ட்ராங்காக நிரூபிச்சிட்டா டே கிழவா விட்டுறாடே பின்ன கை அந்த சைஸ் இருந்தால் எவ்வளோ பெரிய கை இந்த கையை வச்சு ஒரு குத்து குத்துறா ஒஞ்சிச்சு அந்த செங்கல்
ஓகே இஸ் ஓகே இஸ் ஓகே இருங்க, அந்த கிழமை அது என்ன கல் அது கல் இல்லாத பேப்பர் நினைக்கிறேன். ஓகே அந்த கிழமை டிஸ்ட்ராக்ட் ஆகட்டும். டே 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 இங்கே வாடா இங்கே வாடா, வேற எங்கேயாவது போடா. அப்பா அவங்க போயிட்டாங்க டக்குன்னு ஓட வேண்டியதா. டே ஒரு ரட்ட டே ஒரு ரட்ட டே எப்போ ஒரு இல்லை தப்பிச்சாச்சு. இப்போ டக்குன்னு போயிட்டு பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன் பண்ணிட்டு வருவோம். ஸோ இங்கேயே ஒரு பைப் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே பேக் சைடில் ஒரு பைப் இருக்குது. இந்த சென்சிட்டிவிட்டி வேறு அழுத்தி விடு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே போயிட்டு இருக்கிற ரெண்டு மூணு பைப் போய் ஆக்டிவேட் பண்ணுவோம். இங்கே எத்தனை இருக்குது, இங்கே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த பைப் அழுத்தி விடு. ஓகே அழுத்தி விட்டாச்சு. இங்கே இன்னொரு பைப் இருக்குங்க, எறா எறா. ஓகே அழுத்தி விடு. சரி ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பைப். ஐயோ கேவன் கேவன் நல்ல வரடே, ஆல் இண்டியா கேமம் வரல இன்றைக்கி, நான் தப்பு என்ன செத்துரு பண்ணானு. ஓகே ரெண்டு பைப் அழுத்தி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பைப் இருக்குது, அழுத்தி விடு. ஓகே நெக்ஸ்ட் இங்கே அழுத்து. ஓகேங்க பக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கேட் எடுக்கணுமா. டா டா சார் 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 விட்ருங்க சார், ஐ எம் யுவர் பிக் ஃபேன் சார், ப்ளீஸ் சார் சார். நீங்கள் நேற்று ஒரு டைலாக் சொன்னீங்க தெரியுமா சார், அதை நான் மயங்கிட்டேன் சார். நான் உண்மையா சார் சார் பொட்டாடே டே ரட்டே. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 3. நான் வேறு ஃபீவர்லேயே பேசிகிட்டு இருக்கேன், சீரியஸாக சொல்கிறேன். ஓகே இட்ஸ் ஓகே. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியல, ஏன்னு தெரியலங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பட் வீடியோ ரெடி பண்ணும்போது எனக்கு அந்த டயர்டே இல்லை, ஏன்னு தெரியல. ஒரு வேளை எனக்கு பிடிச்சி பண்ணுறனால டயர்டு தெரியலையோ என்னமோ. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கீ. என்ன தெரியும் அது, ஏங்க ஏதோ ஒரு குளோபு சுற்றுது, நம்ம அப்படியே கூட தப்பிக்கலாம், இல்லைனா வந்து அங்கே வயலின் எடுத்து தப்பிக்கலாம். பாவங்க ஏங்க இவன் வயலின் எடுக்க தேவையில்ல, ஏன்னா வந்து இவன் இவனுக்கு வயலினா உயிர். ஸோ நமக்கு எதுக்கு வந்து இவன் வயலின் நாட்டே போட்டு. ஹே எங்கள் வேர்ல்டு மேப்பு வேர் இஸ் இந்தியா, ஆஃப்ரிக்கா இருக்குது, இது என்னது இங்கே ஆ இந்தியா. ஜெய் ஹோ ஜெய், எல்லாம் கமெண்ட் போடுங்க ஜெய் ஹோ அப்படின்னு போடுங்க. இந்தியாவுக்கு ஜெய் ஹோ. இப்போ டக்கு நம்ம போயிட்டு அது பண்ணதான் அது எஸ்கேப் ஆக வேண்டியதா. பாட கேவா உடம்பு பார்த்துக்கோவா, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க ஏதோ குளுக்கோஸ் இல்லைன்னா வந்து போன் வீட்டா வேணா அண்ணன் கேளு, ஹார்லிக்ஸ் அண்ணன் வாங்கி தரேன் உனக்கு, கவலைப்படாத. டே ஜட்டி வாங்கி போடுற இவங்களுக்குலாம் பாவம் ஜட்டி இல்லாமல் இருக்கானுங்க. ஸோ ஜட்டி வாங்கி போடு, ஏன்னா மானம் முக்கியம் இல்லை, மானம் முக்கியம் அப்படிக்கல மானம் முக்கியம். ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தப்பிச்சாச்சு. ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இப்பயே வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நான் அதை சொல்லியே ஒரு 10 தடவை இருக்கும், ஆனாலும் பண்ணாமல் சில ஜீவன் இருக்குது பார்த்தீங்களா, என்னங்க நீங்கள் மனசாச்சு இல்லையா. ஸோ இப்பயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே பாய் ஃப்ரம் வீட்டு ஜி. பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் பாய். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கேம் பிளே வேணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துடாதீங்க. பாய்.